வெல்கம் டு சுவாரஸ் கிச்சன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக வந்து மட்டன் வறுத்து அரைத்த தண்ணி குழம்பு. நாங்கள் வழக்கமாக செய்கிறது தான், ஆனால் நான் வந்து எல்லாமே வந்து பொடிகளாக போட்டுருவேன் எப்பயுமே. இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி சேர்ந்த மெத்தடில் வறுத்து அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சேன். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை வந்து குழம்பு தண்ணி குழம்பு வச்சு வறுவல் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாரம்பரிய முறையில் எப்படி அந்த காலத்துலலாம் நம்ம வந்து பொடிகள் இல்லாமல் அவங்களே வந்து ரெடி பண்ணி செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு மேலே ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழம்புக்கு என்னென்னு பாத்திரலாம். 1.5 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. பூண்டு 50 கிராம், இஞ்சி 25 கிராம், 3 தக்காளி. 1.5 கிலோவுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போது இது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி மூணையுமே அரைச்சிட்டு வந்தலாம். இப்போது நான் அடுப்பில் வந்து கடாயை வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், கிராம்பு 1/6, 7, பட்டை 1. இது வந்து தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு மட்டும், இஞ்சி பூண்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து இந்த தண்ணி குழம்பு செஞ்சு வறுப்போம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையே சேர்த்துடலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம், நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. சும்மா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சா போதும். இப்போ இதையே சேர்த்துடலாம். இப்போ இதோடு சேர்த்து கறியும் சேர்த்துடலாம். குக்கரில் தானே வைக்க போகிறோம், அதனால் வந்து ஓகே. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடணும். மஞ்சள்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம், அவ்வளோதான். இப்போ இதை பெரட்டி விட்டலாம். 5-10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ கிளறி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டால் நீங்கள் மசாலா வேகாமையே நீங்கள் கறி போட்டிங்களே இப்படி வேகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக வதங்கிடும், எல்லாம் ஒரே மட்டுக்காக வதங்கிடும். அதுக்காக தான் நான் வந்து அவசரடியாக செய்யும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மூடி வச்சிடலாம், 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மெயினாக இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம், அது என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ வந்து வரமல்லி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, நட்சத்திரம், கல்பாசி கொஞ்சம், சீரகம் 1/2 டீஸ்பூனு, பட்டை பெருசாக 2, கிராம்பு 1/6, 7, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கொட்டிட்டு ஒரு இருக்கு கருவேப்பில இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த வரமிளகாயும் 4 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறினா போதும், ரொம்ப வந்து வறுப்பணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடு சேர்ந்து 2-3 ஏலக்காவை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. நம்ம தண்ணியெலாம் கொஞ்சம் கூட விடவே கிடையாது, நல்லா வந்து மசாலா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா, குழம்பு மசாலா, அந்த மசாலா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன், கலருக்காக காரம் வராது. மட்டன் மசாலா ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நம்ம மட்டன் மசாலா தேவையே இல்லை, நம்ம வீட்டில் அரைச்ச பொடியே போதும். இருந்தாலும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி 2-3 சவுண்ட் வச்சு இறக்கணும்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது தண்ணி ஓகே போதும். இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். நாங்கள் வந்து இது அப்பா குழம்பு குடிப்பார், அதனால் நான் வந்து கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கிறேன்.
இப்போது இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நான் குழம்பு எடுத்துட்டேன். இப்போது இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு, ஒரு 2 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன், வாவ், சூப்பரான மட்டன் வறுத்து அரைத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தண்ணி குழம்பு, அதனால் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் வந்து தேங்காய் ஒரு அரசியில் எடுத்து ஒரு 10 முந்திரி வச்சு, தேங்காய் ஒரு மேல் முடியில் பாதி அளவுக்கு எடுத்து ஒரு 10 முந்திரி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை இதோட சேர்த்துடலாம். இது வந்து நல்லா கெட்டித்தன்மைப்படும், குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். குக்கர்லேருந்து நான் வடைசட்டியில் மாற்றிட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் குக்கரில் எவ்வளோ நேரம் வச்சாலுமே அது குழம்பாது. அதனால் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும், அப்படியே ரெடி ஆயிரும். நம்ம அப்படியே இந்த குக்கரில் வந்து கறியை தாளிச்சிடணும். பக்கத்தடுப்பில் வச்சு குழம்பு நல்லா கெட்டியாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து டவுட்டாக இருக்க பாருங்க, இந்தளவுக்கு கொதிச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், தாளிப்புக்கு சோப்பு, சாரி சோம்பு. நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குங்க, அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலவி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா உடம்புக்கும் ஹெல்த்தி, டேஸ்ட்டும் வேறு லெவலில் கொடுக்கும். குழம்பு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. இப்படி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்களேன். கறியை தனியாக எடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இப்படி வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒன்று போதும். தக்காளி நிறையலாம் சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு தக்காளி போதும். தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளும் கறி மசால் பொடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் அந்த மசாலா வந்து வேகும், இல்லைனா வந்து கரிஞ்சி போயிடும். கொஞ்சமாக தண்ணி நான் ஆல்ரெடி விட்டுருக்கேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து வரணும், இந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், கலரும் மாறாது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து மசாலா கலர் அப்படியே இருக்குது, நல்லா மேலே வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாமே இழுத்துட்டு ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள் சைடில். இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் குழம்போடு தான் வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த உப்பு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம்னா நல்லா வந்து சூப்பராக கறியில் எல்லாம் ஒட்டிடும். இப்போது நல்லா வதங்கிருச்சு, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். அப்படியே அந்த மிளகு ஸ்மெல்லோட மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமில்ல தாங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா, எங்கம்மா கண்ணாடி காணோம்? எங்கள் அம்மா வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, 2 கண்ணுமே. அது கண்ணாடி போடாமே உட்காந்து சாப்பிடுது பார்த்தீங்களா இல்லையா. இப்போ 2வது கண் பண்ணி 1 நாள் தான் ஆகுது, 2 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை பண்ணம்மா, 3 நாள் ஆகிடுச்சு. எப்படி இருக்குமா? சைலண்ட்டாக சாப்பிட்றேன், டேஸ்டாக இருக்கா? கறி
நிறைய குழம்பு ஊற்றிட்டுனா இந்தா கறி எப்படி இருக்குன்னு சாப்பிடு சொல்லு. இது குழம்பு இன்றைக்கி நல்லாயிருக்கா? வறுத்து அரிச்சு வச்சேன், ஊரமாக செய்யுமே அந்த மாதிரி வறுத்து அரிச்சு செஞ்சேன். கறி டேஸ்ட் சூப்பராக இருக்குது தானே? டேஸ்டாக இருக்குது. இப்போ கடையில் ஓகேவா? சரி ஓகே. சாப்பிடலாம். நான் ஒன்றும் சாப்பிடல, வேலை இருக்கு, இப்போ செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.